அந்ததும் வந்துட்டோம், ஒரு குழியில போட்டுருவோம், வா வா வா. அது காட்ஸ் இல்லாடா. பார்க்கவே பயங்கரமா இருக்கு சார். சார் அது எங்களை பிடிச்சிருச்சு, தப்பிக்க முடியுமான்னு தெரியல. நாங்க மாட்டிக்கிட்டோம் சார், நாங்க மாட்டிக்கிட்டோம் மாட்டிக்கிட்டோம் மாட்டிக்கிட்டோம். நண்பர்களே, நம்ம எங்க போயினுகிறோம்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல வேற காய்கறி இல்ல, சுண்டறதுக்கு சோறு இல்ல, அதனால கடைக்கு போயினுகிறோம். நான் வாங்கதுக்கு மாம்சி. பாய் பையன், பாய் பையன், வாய் பைத்தா வாங்கி நீ என்ன பண்ண போற? ஒன்னு எடுத்து உன் வாயில சொருவிட்ட, இதே மாதிரி அமைதியா வர வைக்க போறான். கம்னு வாடா. நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, அதாங்க நான் சொன்ன பாத்தீங்களா, வீட்டுல காய்கறி எதுவுமே இல்ல, அதுக்கு தான் கடைக்கு போயிட்டு இருக்கோம். என்னடா இது, டேய் என்னடா, இன்னொரு பில்டிங் மேல சாஞ்சி என்ன பண்ணுது? யான் தெரியல மாம்சே, இது ஒரு வைத்தியம். நம்ம இது வசூல் ராஜா படத்துல வரும் பாத்தியா, அந்த வைத்தியம் தான் இது. அந்த பில்டிங் இந்த பில்டிங் வைத்தியம் பாத்துக்கறாங்க. எனக்கு என்னமோ இதை கட்டுறப்ப கடகால ஒழுங்கா போட்டுருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பேஸ்மெண்ட் ஒழுங்கா போடாம நல்லா சாஞ்சிருக்கும், ஏதோ ஒண்ணு ஆயிருக்குது. எவ்வளோ காசு? டேய் கார்காரங்களா, நீங்க எங்கடா போயின்னு இருக்கீங்க? அங்கதான் வழியிலன்னு தெரியுதுல, எங்கடா போறீங்க? ஏடா பைத்தியக்காரா, டேய் டேய் டேய், எங்கடா எடுத்துட்டு போற? இதோ பாருங்களா, மேலே ஏறி விளாண்டுக்கிறானுங்க. டேய் என்னடா முட்டா பசங்களா, ஐயோ யோ கூட்டீங்க, எல்லாரும் என்ன விளாடுறானுங்க இது உள்ள? இந்தியாவில இருக்க முட்டா பயப்புறா இந்த கடையில வேலை. டேய் சாஞ்சி இருக்கிறது எப்போன்னா சாஞ்சின் கீழே வந்துடும்டா. ஆளாளுக்கு வீடு போய் சேர்ற வேலையை பாருங்க. உசுரோட வீட்டுக்கு போனா வீட்டுக்கு போங்க, இல்லைன்னா உசுறு இருக்காது உடம்புல. எவனாச்சும் கேக்குறானா பாரு. இதோ ஒரு அங்கிள் மட்டும் கேக்குறாரு, அங்கிள் வாங்க வாங்க அங்க நிக்காதீங்க. அவங்கெல்லாம் கேடி பசங்க. என்ன அங்கிள் அடிக்கிற மாதிரி வரீங்க? காய்கறி வாங்க போறோம், எங்க போறோம்? காய்கறி வாங்க போறோம். திரும்ப திரும்ப கேட்க கூடாது. காய் வாங்க போறோமா, கறி வாங்க போறோமா? அடே குட்டி கம்னு வாடா. நண்பர்களே, நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்ன்றத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அங்க போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் லைக் பண்ண பாத்தீங்கன்னா, மறக்காம ஒரு லைக் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் கொடுத்துட்டு, அண்ட் மறக்காம அதை சப்ஸ்கிரைப் பண்ண கட்டிங்கன்னு தட்டி விட்டுருவோம். ஊட்டி பேசல பாத்தீங்களா, வந்து உங்களோட ஆதரவு வந்து எனக்கு போதும். காய்கறி வாங்குற செலவு விட நீ வண்டி ஓட்டு போறதுக்கு பெட்ரோல் செலவு அதிகமாக உங்களுக்கு மாம்சே. இந்த தம்மா காய்கறி வாங்குறதுக்கு இந்த ஃப்ரிட்ஜை தாண்டி போனமா நீ? ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, இன்னும் என்ன யாரா ரோட்ல வண்டி, ஏய் வண்டி வெடிஞ்சு போயிருக்கா? ஐயா இன்னும் நிறைய வண்டி இருக்க மாதிரி இருக்கு. மாதிரி எல்லாம் இல்ல மாம்சே. ஐயா என்ன இது, அச்சோ யார் ஓட்ட வண்டி இது? இந்த மாதிரி வெடிச்சு போய் கிடக்குது. என்ன மாம்சே, யாரோ ஒருத்தர் வராரு. அண்ணா என்ன சிங்கோ, என்ன இது? ஏய் நோது நோது, அண்ணா இந்த வேகம் ஐயோ விட்டு தூயின் போறாரு. அவர் மண்ணு முரட்டாளா இருக்கிறாரு அண்ணா, முரட்டங்கள். அத முரட்டாளா ஓடிக்கிட்டு இருக்கா ஜுன்சானே? எனக்கு என்னமோ தப்பா தோணுதுடா. அங்க என்னடா பில்டிங் சாஞ்சிருக்கு, இங்க என்னடா வண்டி வெடிச்சு போயிருக்கு, என்னமோ சரியில்லை. ஆமா ஆமா, எடுத்த காலி பண்ண ஓட்டு போ. நினைக்கிறேன் காய்கறி வாங்குறப்பலாம் அப்படி நிறைய பேர், என்னடா யாரையுமே காணோம், ஹேய் என்னடா சும்மா காட்டி இங்கே வந்து படுத்துட்டு கிடப்பீங்க, ஊறப்பட்ட பேர் உருண்டு மண்ணில் பிறண்டி அப்படியே விளாண்டுருப்பீங்க, எவனையுமே காணோம்.
வந்ததுக்கு தண்ணிலாச்சு கால் நஞ்சிட்டு போவோம். ஓடியா 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 ஓடியா. ஓ கடல் மாதா, என் மாம்ச இந்த கடல்ல நீ ஏத்துனவனாட்ட அழிலாச்சு ஈத்து போடு. கடல் மாதா, இந்த அபலியை ஏத்துக்க. வந்ததும் வந்துட்டோம், ஒரு குளியல போட்டுருவோம். வா 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 வா, நான் பாத்துக்கிறேன் நீச்சல் அடிச்சு. அப்படி என்னடா அதே தண்ணி உள்ள வாடா. எங்கடா என்ன? ஏய் ஆமா, ஆத்தாடி ஆத்தா எங்க பக்கத்து வீட்டு தாத்தா. இப்படி சொல்லாம கொள்ளாம இப்படி படுத்துட்டு கிடக்குறீங்களேடா. ஏய் என்னடா ஆச்சு உங்களுக்கு? அடே என்னடா ஆச்சு, ரத்தமா கிடக்குது. யாரா உங்களை இப்படி அடிச்சு போட்டுது? செத்து கிடக்குறானுங்க இவனுங்க. நிறைய பேர் தெருவுல செத்து கிடக்குறாங்க. இஸ் நோட்டோரியஸ். பயம் இல்லாம பேசுற. சரி வா போயிட்டு ஒரு குழியில போடுவோம். வா 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 வா. எல்லாரும் சாவ போறீங்க. இன்னையோட இந்த உலகத்தையே நான் அழிக்க போறேன். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் சாக போறீங்க. சார், நாங்க அந்த மிருகத்தை பாத்துட்டோம், ஆனா அது என்ன மிருகம்னே தெரியல சார். பாக்குறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு. அந்த மிருகம் எல்லாரையும் தாக்கு சார், எங்களையும் தாக்க ஆரம்பிச்சு. எல்லாரும் அந்த மிருகத்தை தாக்குங்க. அந்த மிருகம் பார்க்கவே பயங்கரமா இருக்கு சார். சார், அது எங்களை பிடிச்சிருச்சு. தப்பிக்க முடியுமான்னு தெரியல. நாங்க மாட்டிக்கிட்டோம் சார், நாங்க மாட்டிக்கிட்டோம் இந்த உலகமே என் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தே ஆகணும். அதுக்கு நான் எல்லாரையும் அழிக்கணும். என் கண்ணு முன்னாடி யாரு வந்தாலும் எல்லாரும் சாக போறீங்க. எல்லாருக்கும் இன்னைக்குதான் கடைசி நாள். சாகுங்க எல்லாரும். இன்னும் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரியல. நான் சாவடிக்க வந்துகிட்டே இருக்காங்க. ஆனாலும் எல்லாரையும் சாவடிப்பேன். நீதான் இந்த ஊரை நாசமாக்க வந்திருக்கியா? நீ எங்க இருந்த வந்த? என்ன வந்த இடத்துக்கு? அந்த இடத்துக்கு நான் ஒன்னு அனுப்பலான்னு பார்த்தா நீ என்ன அனுப்ப பிளான் பண்றியா? நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? வீழ்வேன் என்று நினைத்தாயோ? உன்னை இன்னைக்கு அடிக்கிற அடியில நீ இந்த பக்கமே திரும்பியே வர மாட்டேன். சாரி, உங்க கார் மட்டும் எடுத்துக்கிறேன். இந்தா வாங்கிக்கோ. என்ன இந்தா பெரிய வண்டி எடுத்து அடிக்கிறேன். இந்தா வாய். என்ன இது இவ்வளவு போகிறா இருக்கான்? இதுக்கப்புறம் இங்க இருந்தா சரிப்பட்டு வராது. நம்ம முதல்ல இங்க இருந்து கிளம்பி ஆகணும். ஹே டியூட், நீ தான் இந்த ஊருக்குள்ள சுத்திட்டு அழிச்சிட்டு இருக்கிய எல்லாரையும். இந்த வந்துட்டேன். டேய் பொடி போயா, எங்க போயிட்டு இருக்க? என் பின்னாடி வா 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 வா, என் பின்னாடி வா 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 வா. உன்னைய முட்டுத, நான் நினைச்சத விட பவரா இருக்கான். நோ 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 நோ, பக்கத்துல வந்துட்டான். இவன் நம்ம நினைச்சத விட ரொம்ப பவரா இருக்கானே. மக்களே, எல்லாரும் சேஃபான இடத்துக்கு போயிடுங்க. ஸ்பைடர்மேன் வந்துட்டல, இதுக்கப்புறம் உங்க பிரச்சனை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இவனை கூப்பிட்டுட்டு போய் தண்ணி இல்லாத காட்டுல விட்டு, தண்ணி இல்ல தண்ணி தாக்க எடுத்து விட்டு சாவடிக்க வைக்க போறேன். இந்தா வாங்கிக்கோடா. என்ன இவனை தொடக்கூட முடியல நம்மளால. இவன் ரொம்ப பவரா இருக்கான். நம்மளோட வெப்சூட்டை வச்சு இவனை ஒன்றும் பண்ண முடியாது. அதனால இந்த ட்ரோன் கொஞ்ச நேரத்துக்கு இவனை பார்த்துட்டு இருக்கோம். நான் போய் இவனை இதை சமாளிக்க என்ன வழின்றதை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் வந்து உன்னை பார்த்துக்கிறேன்டா. டே காட்சிலா,
ஜோபீஸ் ரொம்ப நேரமா நான் வந்துட்டே இருக்கேன். அந்த காட்ஜிலா எங்க தான் இருக்கு சார்? நீங்க அந்த காட்ஜிலாவை தாண்டி போயிட்டீங்க சார். அந்த காட்ஜிலா அந்த பில்டிங்க்கு பின்னாடி தான் இருக்கு. ஜோபீஸ் இது நான் கேட்டதான் சொல்லுவியா? கேட்காம நீ இதை என்கிட்ட சொல்லணும். சாரி சார், என்ன மன்னிச்சிருங்க. முதல்ல இந்த காட்ஜிலாவை ஊருக்கு ஒதுக்குறமா கூட்டு போனோம், இல்லனா இந்த ஊரையே இந்த காட்ஜிலா தரமட்டம் ஆக்கிடும். சார் இதே ஸ்பீட்ல நீங்க கீழே போய் விழுந்தீங்கன்னா உங்க சூட்டுக்கு பயங்கரமான அடிபடும். இது அந்த காட்ஜிலாவை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு. சார் உங்களுக்கு ஆபத்து, அது உங்களை தாக்க போகுது. சார் உங்களை தாக்கிடுச்சு. ஆடா போச்சுடா. சார் இப்போ உங்க சூட் வீக் ஆயிடுச்சு. வா 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 வா, இன்னைக்கு நீயா நான் பாத்துறோம். ஜாவிஸ் இன்னும் எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்க முடியும்? சார் நம்மளால ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது, அதனால நீங்க சீக்கிரமா இதை முடிச்சுட்டு. சார் உங்களுக்கு பயங்கரமான அடிபட்டு இருக்கு, இதுக்கப்புறமும் நீங்க எங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் சார் ரிஸ்க். ஜாவிஸ் ரிஸ்க் சாப்பிடலாம். ஓ போச்சுரா, பயங்கரமான அடி. ஜாவிஸ் ரிஸ்க். ஓ ஜாவிஸ் இன்னும் எவ்வளவு இருக்கு? சார் நீங்க இன்னும் ரெண்டு அடி வாங்கினாலும் சார் போச்சு. சார் நீங்க இன்னும் ஒரு அடி வாங்கினாலே உங்க சூட் சுத்தமா டேமேஜ் ஆயிடும். திருப்பி இவன ஒரு அடி கூட அடிக்காம நம்ம எப்படி போறது? அவ்வளவுதான், அழிச்சாச்சு, இது போதும். சார் நீங்க அது பக்கத்துல போயிட்டு இருக்கீங்க, இப்ப ஒரு அடி அடிச்சாலும் நீங்க அவ்வளவுதான் சார், தப்பிச்சு போயிடுங்க. என்ன இவன் ரொம்ப பவரா இருக்கான், இவனை எப்படியாச்சும் நம்ம அழிச்சே தீரணும், இல்லனா இவன் இந்த ஊரையே அழிச்சிடுவான். சார் நீங்க உடனடியே இந்த இடத்தை விட்டு கிளம்பி ஆகணும், இல்லனா உங்களுக்கு பெரிய ஆபத்து. ஜோபீஸ் அவனை விட்டு தள்ளி வந்துட்டோமா? தள்ளி வந்துட்டீங்க சார், ஆனா உங்களோட சூட்ல பவர் சுத்தமா இல்ல, அதனால நீங்க வீட்டுக்கு போய் ஆகணும். இந்த பையன் எங்க போனான்னு தெரியல. டேய் சின்சனே எங்க, டேய் என்னடா உன்னை பேக் பண்ணி ரெடியாக சொன்னா ஊரை விட்டு காலி பண்றோம், இதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருந்தா உயிர் வாழ முடியாது, ஃபிளைட் எடுத்துன்னு எங்கேயாச்சும் பறக்க வேண்டியதான், வா காலி பண்ணி ஓடுவோம். இப்படி ஊருக்கு ஒரு பிரச்சனை வருது, நீ விட்டுட்டு போறேன்னு சொல்றிய, நீ எல்லாம் இந்த ஊர்ல தான் பிறந்தியா, நீ எல்லாம் எதுக்கு பேண்ட் போட்டு சட்டி போடுற? நீ எல்லாம் ஏன் சட்டி போட்டு பேண்ட் போடுற? பேண்ட் போட்டு சட்டி போட வேண்டியதானே? என்னடா பொசுக்கு நீ இப்படி பேசிவிட்டா, நீ இங்கே நான் வந்துடுறேன். இவங்களை மாணவங்க படுத்துறாங்க, நம்மளை அசிங்கப்படுத்தி விட்டான். சரி இதுக்கப்புறம் நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு போயே ஆகணும். நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இடத்துக்கு, அதுக்கு ரொம்ப தூரமாக இருக்குது. இங்கேருந்து கொஞ்சம் ஒரு கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி வர போகணுமே. 5 minutes later நம்ம யார் வீட்டுக்கு வந்துட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அயன்மேனோட வீட்டுக்கு தான். அயன்மேனு ஹல்க்கு எல்லாரும் நம்ம தோஸ்து தான். அப்படியே பக்கத்தில் போனால் நம்ம போய் மாமா மச்சா அந்த மாதிரி தான் பழகிட்டு இருந்தோம். இப்போ போய் உங்களுக்கு காமிக்கிறேன் இருங்க, எல்லாரும் நம்ம தோஸ்து தான். அப்படியே போயிட்டு அவங்கள மீட் பண்ணி என்ன பண்ணுறது, அப்படியே கலந்து பேசி கலந்து ஆலோசனை பண்ணால் வேலை முடிஞ்சுது. செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு. அயன்மேன் அண்ணே உள்ளே வரலாமா? ஏய் பிராங்க்ளின் வா வா வா, என்ன உள்ள வரலாமான்னு உள்ள வந்துட்டு கேக்குற, என்ன விஷயமா இங்க வந்திருக்க? அல்கு ப்ரோ அண்ணா ப்ரோ இம்மா அவசரங்கற, வீட்ல ஃபேன் தொடக்கிறதுக்குலாம் ஸ்டூல் போட அவசியமே இல்ல போலக்குதே. ஏய் பிராங்க்ளின் நீ வந்த விஷயத்தை சொல்லாம என்னனமோ பேசிட்டு இருக்க, என்ன விஷயமா இங்க வந்த? ப்ரோ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அந்த டைனோசர நான் நேர்ல பார்த்தா ப்ரோ கடல்ல கால்ல நினைக்கலாம்னு போறேனா, காலை எடுத்து தண்ணில வச்சா புஸ்னா வந்து நிக்கறான், அல்லு அலறி அடிச்சுட்டு ஓடி வரணும், உயிரை கையில புடிச்சிக்கினு. அதான் நேரம் என்ன பண்றது, அதை எப்படி அழிக்க போறீங்க, அழிச்சிருவீங்களான்னு கேட்க வந்தேனே. அதை பத்தி தான் நாங்க தீவிரமா விசாரிச்சுட்டு இருக்கோம் பிராங்க்ளின், அந்த விஷயத்தை பத்தி தான் நாங்களும் யோசிச்சுட்டு இருக்கோம். அது ரொம்ப பயங்கரமா ரொம்ப பவர்ஃபுல்லாவும் இருக்கு. அதை அழிக்கணும்ன்றது சாதாரண விஷயம் இல்ல. ஆமா ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு, வாகனம் எனக்கு தான தெரியும். அப்படி ஒரு அடிடா அது. ஓகே ப்ரோ நான் இங்க இருந்து கிளம்புறேன், உங்களை டிஸ்டர்ப் பண்ணி தான் சாரி ப்ரோ. அல்கு ப்ரோ, ஸ்பைடர்மேன் ப்ரோ, அயன்மேன் ப்ரோ, வரட்டா? இவங்களே தெரிலன்ட்டாங்க, இவங்களுக்கே தெரிலனா அப்புறம் நம்மளாம் என்ன பண்ண போகிறது? இவங்க சூப்பர் பவர் வச்சுக்கிட்டு இவங்களாலே அடிக்கும் உள்ள, நம்மளாம் போனால் அவன் நசுக்கி விட்ருவானே, அவங்ககிட்டருந்து உயிர் தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம். இவங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிருக்குமா? சும்மா கேட்டு பார்ப்போம், சும்மா போகிறதுக்கு இவங்ககிட்டாச்சும் கேட்க வேண்டியதான். மைக்கிளுக்கு தெரிதான்னு கேட்போம். மாப்பிள்ள ஃபோன் எடுக்கிறான் நான் பாருங்களேன். ஏ மாப்பிள்ள இங்கே ஊருக்குள்ளே ஒருத்தன் நுழைஞ்சிட்டான்டா, அவன் எதாவது தண்டிக்கிறான்டா, அவனை பற்றி உனக்கு தெரியுமா? அவன் காட்சியில் வந்துட்டான்டா ஊர் உள்ள. டேய் என் பாட்டாட்டி பக்கத்தில் இருக்கா, போன வேடா. போனை கட் பண்ணி விட்டான். சரி டிரைவருக்காச்சும் அடிப்போம், அழுக்கு மூட்டை ஃபோன் எடுக்கிறானா போவோம். ஏ மாப்பிள்ள டிரைவரு இங்கே ஊருக்குள்ளே ஒருத்தன் வாங்கிட்டான்டா, அவன் பேர் கூட காட்சிலாடா, அவனை பற்றி ஏதாச்சும் உனக்கு தெரியுமாடா, அவன் எந்தியா தண்டி இருக்கிறான்டா அவன். அட்டா நானே உனக்கு ஃபோன் பண்ணலான்னு நினச்சேன், இது ஒரு பெரிய மேட்டர் ஆகி போச்சு, இது என்ன விஷயம்னு இப்போதான் எனக்கு லீக் வந்துச்சு, என்ன தெரியுமா நடந்துக்குதே? உனக்கு தெரிஞ்சிச்சா? சொல்லு சொல்லு சொல்லு, என்ன நடந்துச்சு எப்படி? மாப்பிள்ளா இது ஏதோ லேபில் ரிசர்ச் பண்ணுறப்போ நடந்த கோளாறு பழகுது. அவங்க ஏதோ அந்த லேபு பக்கத்தில் இருக்கிற தண்ணி கட்டியில் ஏதோ ஒரு லேபுக்கு தான், அந்த லேபுக்குள்ளே போயிட்டு இவங்க தேவையில்லாத வேலையை பார்த்து அந்த மூட்டையை பொறுக்கி விட்டாது, ஆம்லெட்டு பொறிஞ்சு வந்து இப்போ சுற்றி நிற்குது ஊர் உள்ள, அது எந்த தண்டிக்கு வளர்ந்துனே போகுமா? சரி இப்ப என்னதான் பண்றது? என்ன பண்றதுன்னு என்னண்ட கேட்டா பிரியாணி சாப்பிட்டு தூங்க ஊட்டல. நீ போன விடடே நான் பாத்துறேன் வேடா. முட்டை வேணா வீட்டுல போய் கோழி முட்டையை பொறிச்சு சாப்பிடுறது விட்டு டைனோசர் முட்டை இல்லாமடா பொறிச்சு விளாண்டுட்டு இருப்பீங்க. டைனோசரா காட்சிலா? காட்சிலா நான் வேற, அது டைனோசரா காட்சிலாலே குழம்பத்துல இருக்கிறேன் பாருங்க. இவனுக்கு என்னன்னா முட்டையை பிடிச்சி விளாண்டுக்கிறானுங்க, இதுக்குள்ளதாங்க அந்த லேப் இருக்குன்னா, இதில் நான் எங்கேருந்து போய் தண்ணிக்குள்ளே எங்கேருந்து நான் தேடுவேன்? டேய் முட்டை பொறிச்சவங்களா எவனாச்சும் வெளியே வாங்கடா, வந்து கூண்டு போகலாம். என்ன இது, என்ன இதை ஓட்ட தட்டி இது,
எனக்கு தெரியும். ஆ இதா 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 கேட்டு உள்ளே வந்தாச்சு. வந்துட்டேன் உள்ளே போடா. இந்த முட்டையை பிடிச்சவன் கண்டிப்பாக மேலே தான் இருக்கணும். அவனை இன்றைக்கி பிடிச்சி அவனை நாஸ்தியாக்கி அவனை வெளு வெளு விழுகிறேன் பாருங்க. கதுவு தோறுக்குது, இந்த கதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ளே போய் பார்ப்போம். இன்னும் இருட்டாயிச்சு. ஏய் வந்துச்சு, என்னடா இடம் இது, லைட்டில் எரியுது. ஆஹா ஆல்ரெடி ஆபத்து, நீங்கள் லைட் எரியுதுங்க. ஆபத்துக்கு எரியிற லைட் தானே அது, எமர்ஜென்சிக்கு போ. ஏய் சி, நான் எவனோ ஆள் நினச்சி பயின்ட்டேன். நான் கூட எவனோ நாலு பேர் தொங்க விட்டாங்க நினச்சேன். கடைசியில் பார்த்தா ட்ரெஸ்ஸு, ஐய் மாஸ்க்லாம் இருக்குது, எதுக்குன்னு தெரில. எவனோ அறிகிறீங்களாடா, எங்கே என்ன, ஏய் யாரா நீ, சிவப்பு சிவப்பா குங்குமத்தை மேலே தெளிச்சிட்டியா தம்பி, ஏ சுற்றி போடும்போது பக்கத்தில் நின்ட்டியாடா. ஏய் கேமரா இருக்குதுங்க, மாறுது மாறுது. ஏய் என்னென்ன ரூம்லாம், யார் யார் எல்லாருமே செத்து கிடக்குற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கே. இன்னும் என்னடா இடம் இது, எங்க என்னமோ தெரியுதுங்க சிசிடிவில. சிடிசி கேமரா வச்சு பாருல, முதல்ல மாஸ்க் எடுத்து போட்டுப்போம். இங்க பாருங்க, இவனுங்க ஏதோ வியாதி வந்து சேர்த்த மாதிரி இருக்கான். எங்க அந்த மாஸ்க், ஏதோ ஒரு தோருக்கு எடுத்து ஒண்ணு மாட்டா தான் கரெக்டா இருக்கும். இல்லைன்னா நமக்கும் அந்த மாதிரி ஆகி போச்சு, நம்மளும் அப்புறம் நமக்கு போட்டு வைக்க வேண்டியதுதான். இது வேற ஏதோ தண்ணி தெளிச்சு விட்ட மாதிரி இருக்குது. இங்க வேணா படுத்துட்டு இருக்கான் இதே. தம்பி யாரா நீங்களாம் படுத்துக்கிறீங்க, ஐயப்பா கொடூரமா இருக்கு மூஞ்சி. போகுது இதை தான் சிசிடிவியில் பார்த்தேன். ஐ இதோ இருக்குது, யாராவன் ஏண்டா, என்னடா கதவு பூட்டி பூட்டி விளையாடுங்கிறீங்க. இந்த கதவு பூட்டுறாதீங்க, உள்ளே வந்துட்டேன் வந்துட்டேன். யாராவன் ஆப்ரேட்டரு, வெளியே வா வெளியே வா. என்னடா இதையும் பூட்டி விட்டீங்க, என்னடா நடக்குதுங்க, என்ன நடக்குது, நீ தான் நடக்கிற கண்ணில் மாற்ற எல்லாம் தொப்பு தொப்புன்னு கீழே கிடக்கிறானுங்க. இங்கே ஒருத்தன் அங்கே ஒருத்தன்ட்டு ஏதோ பரு, ஹாய் உயிரோட்டர் காட்டா ஒருத்தன், டேய் தம்பி நில்றா, இங்கோடா இங்கோடா இங்கோடா, எங்கே அம்மானு போயினே, டேய் யாரை பார்த்துறா, தனியாக புலம்பிகிட்டு இருக்கான், பைத்தியம் ஆயிட்டானா, டேய் நில்றா பயப்படாத, நான் தான் பயப்படாதடா, இருறா, டேய் 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 பயப்படாதடா பயப்படாதடா, உன் ஒன்று பண்ண மாட்டான், பயப்படாத நீ சத்த நில்லு, நான் சொல்கிறது மட்டும் தெளிவாக கேளு. ஊருக்குள்ளே ஒரு காட்சியெலாம் இறங்கிடுச்சு, அதுக்கு தான் உங்ககிட்ட ஹெல்ப்புக்கு வந்துக்கிறேன். இங்கே இருந்தால் ஏதோ வந்துச்சுன்னு சொல்லி அமிச்சாங்க, என்ன பண்ணீங்க. ஆல்ரெடி ரெண்டாவது காட்சில்லாவும் இப்போதான் போச்சு, அதை பார்த்து பயந்து தான் நான் ஓரமா ஒளிஞ்சுட்டு இருந்தேன். அந்த நேரம்னு பார்த்து தான் நீங்க வந்தீங்க. இப்ப ரெண்டாவது காட்சில்லாவும் ஊருக்குள்ள போயிடுச்சு. ரெண்டாவதா, ஒன்னத்தை பார்த்ததுக்கே ஒண்ணுக்கு போயிட்டேன்டா, ரெண்டு வேறையா, டே முடியாதுடா, ஏதாச்சும் வழி சொல்றா எப்படின்ட்டு. என்னடா இந்த நேரத்துல பார்த்து இப்படி ரெண்டும் டென்ஷன் பண்ற, என்னடா டென்ஷன் பண்ற, இன்னும் சரியா 15 நிமிடங்களில் பின்னாடி இருக்கும் அந்த மூணாவது முட்டையும் அதிலிருந்து குஞ்சு பொறிச்சு காட்ஜிலா குஞ்சு காட்ஜிலா குட்டி குட்டி காட்ஜிலா வெளியே வந்து அது பெருசாக போகுது. மூணாவதா, எங்காவா, எங்க 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 தோர்க்கானா, ஏ முட்டை நீ தான் இதுக்கெல்லாம் காரணமா, உன்னை அழிக்காம விட மாட்டேன்டா. இந்தா பஜக், வாடா 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 வாடா, முட்டை பொறிய போகுது, ஓடியாந்து ஓடியாந்து தம்பி, வெளியே வாடா, டேய் வரமாட்டான், வெடி போது, அவ்வளோதான், வெடிஞ்சாடுறா, நாசமாயிடுச்சு. மூணாவது முட்டை எப்படி அழிச்சாச்சு, இங்கே வா இங்கே வா. இப்போ எப்படி அந்த ரெண்டு காட்சிகளாவே அழிக்கிறது நீ தான் சொல்லணும், ஏன்னா நீங்கள் தானே அதை கிளப்பி விட்டீங்க. சும்மா இருக்கிற முட்டையை பொறிச்சா உறீங்க, பதில் சொல்கிற. அதை அழிக்கணும்னா நீங்கள் முதல்ல கூட்டு விட்டு கூட்டு பாயணும். அந்த கூட்டு விட்டு கூட்டு பாயறதுன்னா நீங்கள் காட்சிகளாவாக மாறணும். அது எப்படி நடக்கணும் உங்களுக்கு சந்தேகமா இருந்ததுன்னா, என்கிட்ட ஒரு அதுக்கான கன் இருக்கு, இந்த கன்னை நீங்க எடுத்துன்னு போயிட்டு கரெக்டா அந்த காட்ஜிலா மேல அடிச்சீங்கன்னா நீங்க காட்ஜிலாவா மாறிடுவீங்க, காட்ஜிலா உடம்புக்குள்ள நீங்க போயிடுவீங்க. இவன் பேச்ச நம்பலாமா என்னன்னு தெரியல, வரும்போது ஏதோ பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருந்தான். அடே நீ பைத்தியமா இல்ல உண்மையதான் சொல்லிட்டு இருக்கியா, இது ஏதோ பாக்குறதுக்கு அந்த தண்ணி துப்பாக்கி மாதிரி இருக்குது, தண்ணியை பிடிச்சி புஸ்க் புஸ்க்னு அடிக்கிற மாதிரி. உன்னை நம்பிதான் போறான், ஏதாவது ஆச்சு ஆச்சுன்னா கூட இவனை வந்து திருப்பி கூட அடிக்க முடியாது. உன்னை நம்பி தான்டா போறான் சயின்டிஸ்ட்டு, ஏதாவது சொதப்புச்சே உன்னை இருக்குது உனக்கு. இப்போ வரண்டா உன்னைய காட்சிலா, இம்மா நேரம் இதுக்கு தான் காத்துன்னு இருந்தேன், காட்சிலா போறோம், காட்சிலாவா மாறுறோம், அதுக்காக தான் காத்துனுக்குறேன். எனக்கு இந்த கண்ணு மேலதான் நம்பிக்கை இல்லை, போய் காட்சிலாவை தேடுவோம். சுத்தி சுத்தி வர அந்த காட்சிலா மட்டும், என்னடா ஊருக்குள்ள ஜாலியா சுத்துறீங்க, காட்சிலா போயிடுச்சா, இம்மா பேர் வண்டியில கிளம்புறானுங்க. காட்சிலா காட்சிலா இங்க இருக்கிற, இங்கதான் இருக்கிறியா நீ தம்பி, இதோ வர இரு, நானு நீ நானும் வேற இல்லை, நீ நானும் வேற இல்லைடா, ரெண்டு பேரும் ஜோக்கர், ஆ ரெண்டு பேரும் ஒத்த உசுறு தான், ஏதோ என்ன சிலம்பர் நிற்குது. இப்போ உன்னை சுட போகிறேன் பேரு, இந்தா வாங்கிக்கோ, ஒன்றுமே அவளை என்ன ஏமாத்திட்டான். இவனுக்கு மொழி போகிறதுக்குள்ளே ட்ரை பண்ணிடணும், மாறிடு மாறிட்டு அப்பாடா காட்சியில் வா மாறிடு, வேற மாதிரி கத்துதே போடு,
நான் திம்கொண்டிருக்கப்ப தான் நீ காட்சி இல்லை. இப்போ உன் அடிக்கிற அடியில் நீ ஆக போறடா. இந்த வாங்கிக்கோ. எப்படி நம்ம அடி என்ன குழந்த மாதிரி அழுகுறாயவன்? ஹேய், என்னடா இப்படி அழுகுற? உன்னால என்ன பண்ண முடியும்? அடி பார்ப்போம். அடிச்சாலும் நான் உன்னை திருப்பி அடிப்பேன். அது என்னடா பண்ணா என்னங்க இவன் எரிய விட்டான்? ஐயோ, தூக்கி அடிக்கிறான். பாப்பா, உன்னை குறைச்சி எடை போட்டேன், விட மாட்டேன்டா. நீ ஓய், நீ ரோஸ் கலரா? ஐய், நான் ப்ளூ கலரு. இந்தா வாய்க்கு வாய்க்கு சண்டை. இந்த அடையடே வாயெல்லாம் வேணாம், கையால் அடிக்கிற பேர் உன்ன வா, ஓடு. யாருக்கிட்ட உன்னை தூக்கி அடிச்சிட்டாண்டா? இப்போ வா வா, வாய் சண்டை வேணாம் தான் சொன்னேன். வாயிலேருந்து கக்கனா மறுபடியும் எடுத்து யூஸ் பண்ணுறாண்டா. என்னத்தரா யூஸ் பண்ணுறான் இவன்? ஏய், என்னடா யூஸ் பண்ணுற? எனக்கு அதை சொல்லி கொடுறா, நான் உமேல யூஸ் பண்ணுறேன். இந்தா வாங்கிக்கோ. உன்னை கையில் தூக்கி ஒரு அடி போடு. யார் யார் அடிக்கிற? ஓ, என்ன தான் அடிச்சானா? இவன் பண்ணுற எல்லாமே நம்மளாலையும் பண்ண முடியாது, ஆனால் அந்த ஒரு பவர் மட்டும் பண்ண முடியலையே. அது பண்ணுறப்ப பயங்கரமாக அடி விழுது. இருங்க, ட்ரை பண்ணி பார்த்துருவோம். இப்போ அந்த பவர் வரணும், போடா அப்படிக்கா. உன்னை தூக்கி போட்டு இன்னைக்கு அடி 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 கரெக்டாக ஆங்கிள் மிஸ் ஆகுது. ஆ, வந்துருச்சு. இந்த பவர் தான் போ, வெடிச்சிடுச்சு. இந்த பவரை தான் தேடிட்டு இருந்தேன். இந்த பவரை வச்சு அவன் கதையை முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். புகையாக வருது உயிரோட. பா, அவன் சாம்பல் ஆகிட்டாங்க. சாம்பல் ஆகிட்டான், நல்ல வேலை. எப்படியோ காட்சிலா வச்சே, காட்சிலா அவன் பொருளே எடுத்து அவனே போனால் தான் நம்மளால முடியும். நம்ம எங்கிறது திம்கொண்டதுன்னு வந்து அவன் அடிக்கிறது. அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். பிடிச்ச லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இன்னொரு புதிய சந்திக்கிறேன். பாய்.